ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதியன்று உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து இந்த நாளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது அந்த வகையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஆறு இடங்களில் நடைபெற்ற முகாம்கள் வாயிலாக இருபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஏழு யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டது நடப்பாண்டில் இதுவரை ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டுள்ளது நாள்தோறும் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் சராசரியாக எண்பது பேர் வரை இரத்த தானம் செய்கின்றனர் இதன் மூலம் ஆண்டுக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றன நாற்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒருவர் முன்னூற்று ஐம்பது மில்லியும் ஐம்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒருவர் நானூற்றி ஐம்பது மில்லியும் இரத்தத்தை தானமாக வழங்க முடியும் ஒரு யூனிட் இரத்தம் சிவப்பு இரத்த அணுக்கள் பிளாஸ்மா கிரையோ மற்றும் தட்டணுக்கள் என நான்கு பேருக்கு உதவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களின் பங்களிப்பு காரணமாக இரத்த தானம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ரவீந்திரன் இந்த மாதிரி பிளட் நம்ம டொனேட் பண்றப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஓட்டத்தில் இருக்கிற பிளட் தான் கொடுப்போம் அதனால என்ன ஆகுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாரியே அந்த பிளட் வந்து ஊறிடும் ஸோ நம்ம கொடுக்கற வந்து பழைய பிளட்டு அதனால நம்ம கூடுறது வந்து புது பிளட்டு அதனால உண்மையிலே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாக தான் இருப்போம் ஆனால் நிறையா பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா பிளட்டு கொடுத்தா நம்ம டயர்ட் ஆகிடுவோம் நம்ம எனர்ஜி போயிடும் அதான் நம்ம எனர்ஜின்னு நினைப்போம் ஆனால் அது உண்மை இல்லை நம்ம பிளட்டு கொடுத்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் உதிரம் கொடுத்து காக்கும் அன்னையைப் போல இக்கட்டான நேரத்தில் உதிரம் கொடுத்து காக்கும் தன்னார்வல்களின் செயல் அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார்